வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 மொபைல்ஸோட கம்பாரிசன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி K50i, அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ரியல்மி ஜிடி நியோ 3T, அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஐக்யூ நியோ 6. இந்த ஐக்யூ நியோ 6 தற்சமயத்துக்கு என் கையில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸை பற்றி பார்த்துறோம். இந்த ரெட்மி K50i மொபைல் பார்த்தீங்கன்னா 6GB ரேம், 128GB வேரியண்ட், 21,000 உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவ்ல இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு கார்டு ஆஃபர் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணிங்கன்னா அண்டர் 20,000, அதாவது 20,000 வாங்கலாம், இல்லை 19,000 சில்லறைக்கு வாங்கலாம். அண்டு ரியல்மி ஜிடி நியோ 3T மொபைல் பார்த்தீங்கன்னா 6GB ரேம், 128GB வேரியண்ட், 23,000 ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்கு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1,000 கிட்ட டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 22,000 அவைலபிள் இருக்கும். அண்ட் ஐக்யூ நியோ 6 மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 8GB ரேம், 128GB வேரியண்ட், உங்களுக்கு 25,000 அவைலபிள் இருக்குது. பட் கார்டு ஆஃபர் எதுவுமே கிடையாது. 25,000 உங்களுக்கு 8GB ரேம், 128GB வேரியண்ட் அப்படிங்கிறதுனால, ஸோ இந்த ரியல்மி ஜிடி நியோ 3Tயும் உங்களுக்கு 8128 இதே ப்ரைஸுக்கு தான் வரும். நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 8100 அப்படிங்கிற ப்ராசஸர் இந்த பர்டிகுலர் ரெட்மி K50i மொபைலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கேமிங்க்கு ஒரு சூப்பரான ப்ராசஸர் தான். ஸோ நெக்ஸ்ட் ரியல்மி ஜிடி நியோ 3T அண்ட் ஐக்யூ நியோ 6, இந்த ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 870 அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப் செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கேமிங்க்கு சூப்பரான ஒரு ப்ராசஸர் தான். ஸோ மூணு மொபைலுமே பார்த்தீங்கன்னா 5G பிளாட்ஃபார்மில் தான் இருக்குது. அடுத்ததாக 5G பேண்ட்ஸோட எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியல்மி ஜிடி நியோ 3T மொபைலில் தான் பார்த்தீங்கன்னா நிறையா பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேரிங் டு ரெட்மி K50i அண்ட் ஐக்யூ நியோ 6, ஸோ இந்த ரியல்மி ஜிடி நியோ 3Tயில் 5G பேண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. பட் 5G ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கு 5G பேண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் மட்டும் போதாது. நம்ம ஏரியாவில் இருக்கிற டவரில் என்ன பேண்ட் சப்போர்ட் வச்சுருக்காங்களோ அது நம்ம மொபைலில் இருந்தால் போதும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் N77, N78, ஸோ இதுதான் வந்து மெயினாக வைக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக வச்சு முடிச்சு நமக்கு இன்னும் 2G டவரே ஒழுங்காக கிடைக்க மாட்டேது. 2G 3G டவரே ஒழுங்காக கிடைக்காத ஏரியா நிறையா இருக்குது. ஸோ அதனால் 5G பேண்ட்ஸை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டாம். பட் மூணு மொபைலுமே 5G ஒர்க் ஆகும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வருவோம். ரெட்மி K50i மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட IPS LCD பேனல் கொடுத்துருவாங்க. 6.6 inches கொண்டது. ஸோ இது வந்து IPS LCD பேனல், இன் டிஸ்பிளேலாம் வராது, உங்களுக்கு சைடில் தான் வரும். இன் டிஸ்பிளே கொடுக்க முடியாது IPS LCD பேனலில். அண்ட் ஆல்சோ இது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அமோ எல்இடியோட கம்பேர் பண்ணும்போது. பட் ரியல்மி அண்ட் ஐக்யூ நியோ 6 இந்த ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு சூப்பரான அமோ எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட கொடுத்துருக்காங்க. ரெண்டு மொபைலுமே வந்து டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ IPS LCD பேனலோட கம்பேர் பண்ணும்போது அமோ எல்இடி ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் இவங்க வந்து 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 120Hz பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளேயில் ரெட்மியை விட ரியல்மி ஜிடி நியோ 3T அண்டு ஐக்யூ நியோ 6 ரெண்டுமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது இங்கே சொல்லி தான் ஆகணும். பீக் பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி அண்ட் ஐக்யூ நியோ 6 1300 nits கொடுத்துருவாங்க. ஸோ பிரைட்னஸ் லெவல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேமராவுக்கு வருவோம். கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ரெட்மி K50i அண்ட் ரியல்மி ஜிடி நியோ 3T அண்ட் ஆல்சோ ஐக்யூ நியோ 6 மூணு மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா ரியரில் உங்களுக்கு 64+8+2 அப்படிங்கிற செட்டப்பில் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா செட்டப் மூணு மொபைலுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது மூணு மொபைலில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஐக்யூ நியோ 6 பெட்டரான செல்ஃபி கிடைக்குது அண்டு OIS சப்போர்ட்டோட ரியர் கேமரா கிடைக்குது. ஸோ கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஐக்யூ நியோ 6 பெஸ்ட் அண்ட் பெட்டர் சாய்ஸு. ஸோ நெக்ஸ்ட் பேட்டரிக்கு வருவோம். ரெட்மி K50i மொபைலில் பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி 5000mAh பேட்டரி வித் 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. ரியல்மி ஜிடி நியோ 3T அண்ட் ஐக்யூ நியோ 6 ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 80W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரியல்மியில் 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க அண்ட் ஐக்யூ நியோ 6 பார்த்தீங்கன்னா 4700mAh பேட்டரி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மூணு மொபைலுமே பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000mAh கிட்ட கொடுத்துருவாங்க. பட் யூசர் ரிவ்யூலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஐக்யூ நியோ 6 லிட்டில் பிட் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தும். ஸோ மோரார்லெஸ் மூணு மொபைலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அண்டு பேட்டரி லைஃபும் நார்மல் யூஸுக்கு 1 day வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இருந்தாலும் பேட்டரி பேக்கப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐக்யூ நியோ 6 லிட்டில் பிட் பெட்டராக இருக்குது. ஸோ ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா மூணு மொபைலுமே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு
வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை போகிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெவி யூசர்னால் கண்டினியூஸாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பீங்க, சோஷியல் மீடியாவில் எப்போவுமே இருப்பீங்க, யூடியூப்பில் ஏதாவது வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு பேட்டரி ட்ரைனிங் இருக்கும். அண்ட் ஆல்சோ லைட் யூஸராக இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு iqoo நியோ 6ல உங்களுக்கு ஸ்டாண்ட் பை டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரியல்மி ஜிடி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Redmi K50i. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா லைட் யூஸருக்கு iqoo நியோ 6 பெஸ்ட் அண்ட் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த மூணு மொபைலுமே பார்த்தீங்கன்னா 2022 லான்ச் பண்ணது. ஸோ அதனால் அவுட் ஆஃப் த பாக்ஸ் மூணு மொபைலுமே வந்து ஆண்ட்ராய்ட் 12 தான் ரன் ஆகும். நீங்கள் அப்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 13 கிடைக்கும். நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில அப்டேட்ஸில் உங்களுக்கு பக்ஸ் வரும், ஒரு சில அப்டேட்ஸில் ஒரு சில பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, புதுசாக ஒரு சில பக்ஸ் வரும். ஸோ பிரச்சனை இல்லாமல் எந்த அப்டேட்டுமே கிடையாது, பிரச்சனை இல்லாமல் எந்த மொபைலுமே கிடையாது. ஸோ மெயினான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரைனிங் அண்டு ஹீட்டிங் இஷ்யூ. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் மற்ற ரெண்டு மொபைலோட கம்பேர் பண்ணும்போது iqoo நியோ 6 லிட்டில் பிட் பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் கேமிங்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெட்மி K50i மொபைலை விட உங்களுக்கு ரியல்மி ஜிடி நியோ 3T மொபைல் லிட்டில் பிட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரியல்மி ஜிடி நியோ 3T-யை விட இந்த iqoo நியோ 6 லிட்டில் பிட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேமிங்கில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த iqoo நியோ 6, செகண்ட் பார்த்தீங்கன்னா ரியல்மி ஜிடி நியோ 3T, அண்ட் தேர்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மி K50i. ஸோ நெக்ஸ்ட் யூசர் ரிவ்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மொபைல் வாங்கினீங்கனாலும் அந்த சைட்டில் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அந்த மொபைல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ரிவ்யூ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி K50i மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ரெட்மி K50i-யை விட உங்களுக்கு ரியல்மி ஜிடி நியோ 3T-க்கு யூசர் ரிவ்யூ ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த iqoo நியோ 6-க்கு பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு மொபைலை விட ரொம்பவே சூப்பராக யூசர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் பை லிங்க் கொடுக்குறேன், ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ iqoo நியோ 6 என்னுடைய கருத்து பெஸ்ட் அண்ட் பெட்டர் சாய்ஸாக இருக்கும் மூணு மொபைலோட கம்பேரிசனில் முடிவில். இந்த வீடியோ பிடிச்சால் லைக் கொடுங்க, பிடிக்கலாம் அன்லைக் கொடுங்க. ஒருவேளை இந்த 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 8GB ரேம் 128GB வேரியன்ட் மூணுமே கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ இந்த மூணு மொபைலில் உங்களுக்கு பிடித்த மொபைல் எது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த மூணு மொபைலில் ஏதாவது ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.